இந்த பூச்சாண்டி பட தயாரிப்பாளருக்கு சொல்றேன், மரியாதையா இந்த பூச்சாண்டிங்கிற திரைப்படத்தில் இருக்கிற அந்த டைட்டிலை மாத்திட்டு நீ என்ன டைட்டில் வேணாலும் போட்டுக்கோ. எங்களுடைய சிவ பெருமான இழிவுபடுத்தும் நோக்கத்துல எவனாச்சும் படம் எடுத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி படைப்பாளன் என்கிற திரைப்படத்துல இந்த அயோக்கிய நாய் பிரபுங்கிறவ முருக பெருமான இழிவுபடுத்தும் விதமாக பெட்ரூம் காட்சியில காட்டியிருக்கிறான். அவனுக்கும் நான் எச்சரிக்கையா சொல்றேன், நீ உண்மையான ஆண் மகனாக இருந்துச்சுன்னா போன் பண்ணலடா உன்னோட அலைபேசிக்கு, ஒன்னும் நீ கட் பண்ணணும். அது எதுக்குடா நீ ஆன் பண்ணி வச்சுட்டு பேசாம இருக்கிற? நீ பாஜகவில் இருக்கிறீங்களா, என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க நாஞ்சில் சம்பத்து, நீ வாய வாடை குட்டு எந்த இடத்துல சம்பாரிச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீன்னு தெரியல. இன்னவோ காரி எவனாச்சும் கொடுத்தாங்கன்னா அங்க வந்து வாங்கிட்டு வாய சம்பாரிச்சுட்டு போயிருவேன். அண்ணாமலை அவர்களையும் தொடர்ந்து தரகுறைவாகவும் அவருடைய பிறப்பை பற்றியையும் தாயாரை பற்றியையும் மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் பொது மீட்டிங்கில் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் மீது காவல்துறையினர் கண்டிப்பாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறதுக்குன்னே இருந்துட்டு இந்து பெயரையே வச்சுட்டு சில ஜென்மங்க தமிழ்நாட்டில் நடமாடிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து இப்போ நான் இப்போதாங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு வர்ற வழியில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சிவபெருமானை இழிவுபடுத்தும் விதமாக பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து இந்து கடவுள் சிவபெருமானை சித்தரிச்சிருக்கிறாங்களாமா. அதனால இந்த நாய்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்து கடவுளை இழிவுபடுத்துறது தான் நோக்கமாகவே இருக்குது. இந்த பூச்சாண்டி பட தயாரிப்பாளருக்கு சொல்கிறேன், மரியாதையாக நீ வந்து இந்த பூச்சாண்டிங்கிற திரைப்படத்தில் இருக்கிற அந்த டைட்டிலை மாற்றிட்டு நீ என்ன டைட்டில் வேணாலும் போட்டுக்கோ. அதை பற்றி நான் கவலையப்படல. ஆனால் எங்களுடைய சிவ பெருமான இழிவுபடுத்தும் நோக்கத்தில் எவனாச்சும் படம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இந்து இயக்கங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒருத்தர் பூச்சாண்டின்னு படம் எடுத்து திரைப்படத்தில் வந்து தேட்டரில் எல்லாம் படம் ஓடிட்டு இருக்குது, நம்ம மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க, உணர்வு வேணுங்க. ஆனால் இந்த தருணத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாத்தையும் நான் வந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உண்மையாலுமே அந்த மக்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கடவுளையோ அவர்களுடைய மதத்தையோ யாராவது இழிவுபடுத்தினாங்க அப்படின்னா தங்களுக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வந்து களத்தில் இறங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க வந்து அவர்களுடைய உணர்வு. சரிங்களா, சும்மா வர வேண்டியது மைக்கை பிடிக்க வேண்டியது, நாங்கள் இந்து கடவுளை பாதுகாப்போம், நாங்கள் இந்து சம்பிரதாய சடங்குகளை பாதுகாப்போம், அதற்காக எந்த லெவலுக்கு வேண்டுமானாலும் இறங்குவோன்னு சொல்லி வெறும் மேடையில் தான் எல்லாரும் இந்துத்துவால இருக்கிறவங்க சில பேர் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உணர்வாக இருக்கிறவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி படைப்பாளன் என்கிற திரைப்படத்தில் இந்த அயோக்கிய நாய் பிரபுங்கிறவ முருக பெருமான இழிவுபடுத்தும் விதமாக பெட்ரூம் காட்சியில் காட்டியிருக்கிறான். அவனுக்கும் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், ஒன்று 28ஆம் தேதி உன்னோட படம் வெளியில் வருது, அந்த காட்சியை நீக்கு, இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கே நீ திரைப்படத்தில் வந்து வெளியிட்டாலும் இது முற்றுகை போராட்டம் வந்து அந்த தேட்டரில் வந்து நாங்கள் எல்லாரும் முற்றுகை போராட்டம் பண்ணுவோம். சஷ்டி சேன இந்து மக்கள் இயக்கம் சார்பாக தமிழ்நாட்டில் எல்லாருமே நாங்கள் களத்தில் இறங்குவோம். எதை பற்றி நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு என் முருக பெருமான் தான் வந்து மிக 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 எங்களுடைய முதற் கடவுள் பொக்கிசா. அந்த அயோக்கியனுக்கு சரியான பாடத்தை நான் கற்பிக்கிறேன். ரெண்டாவது சப்ஜெக்டு, அதாவது ஒரு அரசியலில் நாகரிகம் வேணும், நாகரிகத்தை மீறி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வல்கரா பேசுறது. நாகரிகம்னா என்னன்னு தெரியாத ஒரே கட்சி வந்து டிஎம்கேவா தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஊராட்சி முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அதாவது உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய பதவிக்கு நாங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பவுமே நீங்கள் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி
மதிப்பு மரியாதை நாங்க கொடுத்துட்டே இருப்போம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களோ பாஜகவில் இருப்பவர்களோ யாராவது தமிழக முதலமைச்சரை வந்து தரகுறைவாக பேசியிருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற பேச்சாளர் பேர் என்னமோ சிவாஜியாமா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நல்லா தயா இருக்குதுன்ற பேர். மானங்கட்டவனே, நீ எல்லாம் வந்து பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எங்களுடைய குலசாமி, என்னடா நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்கிற? மயிறு மட்டை அவனுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்ட்டு அவருடைய பதவிக்கு அவருடைய வயதுக்கு நச்சு நீ வந்து மரியாதை கொடுக்கணும். இதே வந்து ஊராட்சி முதல்வரே, அந்த அயோக்கிய உங்க கட்சியில் இருக்கிற அந்த அயோக்கியந்தான் வந்து என்னுடைய குலசாமி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் காவல்துறை கிட்ட இதே சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நான் வந்து புகார் கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. ஆனால் ஊராட்சி முதல்வரை பற்றி பாஜகவில் இருக்கிறவங்களோ இந்து இயக்கத்தில் இருக்கிற சங்கிகளோ யாராவது பேசுனாங்கன்னா உடனே வந்து போடு இந்த வழக்கு போடு, நைட் ஒரு நைட்டாக தூக்கிட்டு போவீங்க, பகலில் தூக்கிட்டு போவீங்க. அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நான் கேட்குறேன் நான். அவருடைய வயதுக்கு அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற குடிகார நாய், அவனை குடிகார நாயின்னு தான் பேசுவேன். அவன் பாருங்க, அவன் மேடையில் அந்த மைக்கை பிடிச்சி பேசினாலும் குடிகார மப்பளை தாங்க அவன் பேசுறியாவே. உண்மையான ஒரு பேச்சாளராக இருந்தால் அரசியல் நாகரிகத்தோடு விமர்சனம் பண்ணணும். அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் கேட்பீங்க, நீ என்ன பெரிய யோக்கியமா, நீ வந்து அநாகரிகமாக தானே பேசுகிற அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன், எங்களுக்கு ஆன்மீக அரசியலும் பண்ண தெரியும், சமுதாய அரசியலும் சமுதாய நலப்பணியும் செய்ய தெரியும். உங்களை மாற சில்லறைகளுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் பாணியிலேயே தான் நாங்களும் இறங்குவோம். ஏன்னா இந்த மானம் மரியாதை கௌரவம் இதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களே, நீங்கள் எச்சா எங்களை போக போக அடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பீங்க. அதனால் உங்கள் பாணியில் தான் நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம். அதே மாதிரி ஒரு பாரத பிரதமருங்க என்னுடைய குலசாமி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறேன் நான். இந்த அயோக்கியனுக்கு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கிற அயோக்கியனுக்கு என்ன அருகதை இருக்குது? நீ உண்மையான ஆண்மகனாக இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணலடா உன்னோட அலைபேசிக்கு. அது என்ன மேடையில் மட்டும் நாங்கள் அப்படியே பெரிய வீர தீர சூர அப்படின்னு பேசுறியல்ல நீயே, உன்னுடைய அலைபேசிக்கு ஃபோன் போட்டால் ஒன்றும் நீ கட் பண்ணோன்னு. அது எதுக்குடா நீ ஆன் பண்ணி வச்சுட்டு பேசாமல் இருக்கிற? நீயே கோழையாக இருக்கிறவனுக்கு எவனும் வந்து வீரமாக பேசக்கூடாது, புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. எதா இருந்தாலும் தில் இருந்துச்சுன்னா திறன் இருந்துச்சுன்னா நேருக்கு நேராக வாடா, நான் மோதி பார்க்குறவங்கிட்ட. நான் நான்லாம் வந்து உசுருக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். எப்போ வேணாலும் இந்த உசுறு என்னுடைய குலசாமிக்காகவும் என் கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் தம்பி அண்ணாமலைக்காகவும் என் குருநாதர் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்காகவும் போகட்டும், அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் நான், சரியா? அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி நீயும் வந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு பெண் வயிற்றில் பிறந்த ஒரு ஆண்மகன் தான். நம்ம அரசியலில் விமர்சனம் பண்ணால நீ எதுக்கடா வந்து என் தம்பியினுடைய பிறப்பை பற்றியே வந்து அசிங்கமாக பேசுகிற, அவங்க தாயாரை வந்து அருவறுக்கத்தக்க வகையில் பேசுகிற? இங்கே பாரு, உண்மையாலுமே சொல்கிற, ஒரிஜினல் கொங்கு மண்டலத்தில் பிறந்த என் தம்பி நல்ல தாய் வயிற்றில் பெற்றெடுத்த பாரத தாயின் வயிற்றில் உதிர்ந்த எங்களுடைய தமிழ்நாட்டின் பொக்கிசண்டா நாய, என் தம்பியினுடைய பிறப்பை பற்றியையோ அவர்களுடைய தாயாரை பற்றியையோ நீ உண்மையான ஆம்பளையாக இருந்துச்சுன்னா நீ மேடையில் சென்னையில் எங்கே வேணாலும் போடுறா, நான் தனியாகவே வர்றேன். இந்த நாக்கு தானே பேசுதுன்னு சொல்லி நாக்கை வெட்டுறேன் இல்லையன்னு மட்டும் பாருடா நான், சரியா? ஏண்டா ஒரு அரசியல் விமர்சனங்கிறத கடந்து அவங்க தாயை அருவறுக்கத்தக்க வகையிலையும் அவங்க தாயை வந்து அப்படியே ரொம்ப தரதரவாக பேசுறீங்க. ஏங்க, இந்த பாஜகவில் இருக்கிற மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களும் சரியும் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, அந்தந்த இடத்துல உங்களுடைய கண்டன குரல்களை நீங்கள் களத்தில் இறங்கி நேராக சிவாஜி கட்டையெல்லாம் போய் மோத வேண்டாம்.
அந்த அயோக்கியங்கட்ட மோத வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்களும் சரி மகளிர் அணியும் சரி மாவட்ட தலைவர்களும் சரி களத்தில் இறங்கி கண்டன குரல் எழுப்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவனை கைது பண்ணணும்னு சொன்ன பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க, ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க? எல்லாரும் ஏன் பண்ண மாட்டீங்க? பாஜகவில் இருக்கிறீங்க, என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க? எனக்கு கொதிக்குதுயா. ஏன்னா உண்மையாலுமே வந்து 24 மணி நேரமும் வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கணும் பாஜகவை வளர்க்கணும்னு சொல்லி ஓடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாருயா. தன்னுடைய குடும்பத்தை மறந்துட்டாரு, தன்னுடைய குழந்தைய மறந்துட்டாரு. அவர் எப்போ வீட்டுக்கு போகிறாரு, எப்போ குழந்தைய பார்க்குறாரு, எப்போ அவருடைய அண்ணியை பார்க்குறாருங்கிறது சார் என் தம்பி மொண்டாட்டி எப்படி பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எந்நேரம் பார்த்தாலும் தமிழ்நாட்டின் நலனு அதே மாதிரி பாஜகவினுடைய வளர்ச்சிங்கிற திங்கிங்லேயே தாயே போயிட்டுருக்கிறாரு. அந்த ஒரு மனுஷை உசுரை கொடுத்து ஓடிட்டுருக்கிறாரு. அவருக்கெல்லாம் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம். அவரை வந்து அவருடைய பிரச்சனையில் பாதி நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம எல்லாம் களை போராளிங்க. களை போராளிகளாக இருந்தால் தயவுசெய்து வந்து களத்தில் இறங்கி போராடுங்க. நான் இன்னையோட சென்னைக்கு வந்து 5 நாள் ஆச்சு. ஆனால் உண்டா நான் வீட்டுக்கே போகல. ஆனால் கிருஷ்ணமூர்த்தியும் சரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கண்டிப்பாக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு இது வெளியில் போக மாட்டேன் நான், சரிங்களா? அதனால் ஊராட்சி முதல்வரே, உங்களுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அடக்கி வைத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அடக்கப்படுவோம், அடக்கி காட்டுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? நானும் வந்து சரி உங்களுடைய ஆட்சியில் எது பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்ட்டு உட்காந்துட்டுருக்கிறேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. அதுக்காக வந்து சும்மா தொட்டதுக்கெல்லாம் வந்து என் குலசாமி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களையையும் என் தம்பி அண்ணாமலையையும் இழிவுபடுத்தி கேட்டுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நாஞ்சில் சம்பத்து, நீ வாயை வாடை கூட்டு, எந்த இடத்துல சம்பாரிச்சு நீ என்ன பண்ணிட்டுருக்கிறீன்னு தெரியல. இன்னவோ காரி எவனாச்சும் கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து வாங்கிட்டு வாயை சம்பாரிச்சிட்டு போயிடுவேன். கேட்டால் நான் வந்து தமிழ் புலவர் அப்படி இப்படின்ட்டு சொல்லிடுவேன். அடுத்தது நீ என்ன செய்வ தெரியுமா? திருவள்ளுவர் என்ன திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர் கிடையாது, நாஞ்சல் சம்பத்து நான் தான் எழுதுனேன் அப்படின்னு நீ சொல்லிடுவேன். உனக்கு என்ன பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்ப, அதை எல்லோரும் கேட்டுதான் இருப்பாங்க. தமிழிசையக்காகட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி உண்மையில் காவல்துறையினர் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதையும் இந்த இரண்டும் எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் விரைவில் நடைபெறும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஊராட்சி முதல்வர் அவர்களுக்கு சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போவும் நான் சொல்கிறேன், என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கைது நடவடிக்கை எடுங்க, நான் அதை பற்றி கவலையே படமாட்டேன். ஆனால் எதுக்கும் பயந்து நான் ஓட மாட்டேன். என்னுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் சரி, என் குலசாமி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் சரி, என் கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் தம்பி அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா 24 மணி நேரம் எப்போ வேணாலும் களத்தில் இறங்கி எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நன்றி, வணக்கம்.